அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ரயில்வேல மற்றொரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே அப்படின்னா, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, சென்னையில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐசிஎஃப்னு. அங்கே தான் அந்த வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ப்ளஸ் 2 ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. இந்த வேலையை எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரெஷர் பார்த்திங்கன்னா 426, ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து 272 தனியாக இருக்குது. இப்போது இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எப்படின்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இந்த சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கள் வரத உடனே பார்க்குறதுக்கு இந்த பெல்லை வந்து அழுத்திட்டிங்கன்னா வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வயது வரம்பு வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1/10/2018 அப்போ குறைந்தது 15 இருக்கணும், கூடுனது பார்த்திங்கன்னா 24 வரைக்கும் இருக்கணும். இப்போது யாராருக்கு அதிக இட ஒதுக்கீடு, ஓபிசிக்கு 3 வருடம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடம் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த விவரம் எல்லாமே நான் கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா 10th வந்து மினிமம் வந்து 50% மார்க் இருக்கணும். முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது 10th ப்ளஸ் ஐடிஐ இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th, அதாவது டிகிரி டிப்ளமோ இன்ஜினியர் இவங்களாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. குறைந்தபட்சம் வந்து ஐடிஐ 10th இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த போட்டிருக்காங்க இன்ஜினியரிங் டிப்ளமா வந்து யாருமே வந்து எலிஜிபிள் இல்லை. இது வந்து இது சம்பளங்கள் அப்படின்னு பார்த்து இது ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் வரும். இது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால சம்பளம் பார்த்திங்கன்னா முதல் 1 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 5700 பெர் மந்த்து கொடுப்பாங்க, அப்புறம் 6500 கொடுப்பாங்க, அப்புறம் வந்து 7350 கொடுப்பாங்க. இது இந்த இதில் வந்து சேரதுனால என்னென்னா, அடுத்து இதை முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரயில்வேக்குள்ளே போகும்போது கொஞ்சம் எளிமையாக வந்து உள்ளே போயிடலாம். ரயில்வே ஜாப்ஸ் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து உள்ளே போயிடலாம். நீங்கள் வயது வந்து 24க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி தான் நடத்துவாங்க, அதனால் 3 வருடம் அந்த இதில் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஸ்டைஃபண்டோடு இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது தான். அதனால் இந்த இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் மாட்டீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி. இந்த இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது 8/8/2018 வந்து இதோட லாஸ்ட் டேட்டு. அப்புறம் வந்து மேலும் அப்ளிகேஷன் பற்றி சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிட வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, அதனால் வந்து தயங்காமல் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதலில் வந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும், அது ஓபிசி எஸ்டி எஸ்சிஎஸ்டிக்கு உள்ள வயது வரும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து இப்போ ஆர்ஆர்பிக்கு அட்டன் பண்ணுவீங்க, அது மாதிரி இதுக்கும் அட்டன் பண்ணி உள்ளே போய் வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.